வணக்கம். மறக்க வேண்டிய ஓடிஐ வேர்ல்டு கப்பாக வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம்க்கு மாறி இருக்கு. 1975 1979 ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு சாம்பியன் அவங்க. இன்னைக்கு உலகக்கோப்பைக்குள்ளே நுழையாமல் போயிட்டாங்க. இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் மோசமாக அவங்க தோத்துட்டாங்க. சரி, இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாங்க, எதுக்காக அவங்களால குவாலிஃபை ஆக முடியல அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னுவாங்கல்ல, அது வந்து கிரிக்கெட்டுக்கு பொருந்தும். அதே மாதிரி தான் இந்த ஓடி வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய ஃபீல்டிங் அவ்வளோ மோசமாக இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய ஃபீல்டிங் எப்போதுமே நல்லாயிருக்கும். அதுக்கான காரணம், மேட்ச் வின்னர்ஸ்லாம் பயங்கரமாக ஃபீல்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த குவாலிஃபயர்ஸ் மேட்சஸில் அவ்வளோ சூப்பராக சொல்லப்படாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கேச்சஸாக இந்த ஓடி வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் இப்படி பண்ணல. சில இடங்களில் சில முக்கியமான க்ரூஷியல் சுச்சுவேஷனில் அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து கேட்சை மிஸ் பண்ணது அப்படின்றது அந்த டீமுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு, ஜிம்பாவே, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்டு மூணு டீம்ஸ்க்கு எதிராக அவங்க தோத்தாங்கல்ல, அந்த மூணு டீம்ஸ்க்கு எதிராகவும் முக்கியமான கேட்சஸாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு உதாரணமே, ஜிம்பாவேக்கு எதிரான மேட்சில் சிக்கந்தர் ராசாவுடைய கேட்சை ரெண்டு தடவை மிஸ் பண்ணாங்க, ஆனால் அவர் 68 ரன்ஸ் அடிச்சிட்டார். இதே மாதிரி ஜீரோவில் இருக்கும்போது கஜனந்த் சிங்கோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிட்டார். இப்படி கிடைச்ச கேட்சை மிஸ் பண்ணதால் அவங்க மேட்சே தோத்துட்டாங்க. இதில் அடுத்த காரணம், இல்னஸ், இன்ஜுரி மற்றும் பிளேயிங் 11. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுக்கு நேரம் சரியில்லை போல. ஏன்னா உடல்நிலை பாதிப்பால் அவங்க அவதிப்பட்டாங்க, காயத்தால் அவங்க அவதிப்பட்டாங்க. ஏன்னா இந்த குவாலிஃபைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு இந்த வின்டர் ஃப்ளூ வந்துருச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அதனால் சில பேர் பிளேயிங் 11 மிஸ் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் சில முக்கியமான பிளேயர்ஸ்க்கெலாம் இன்ஜுரி ஆகிடுச்சு. இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபைஸோடைய மொதல் மூணு மேட்சில் ஜான்சன் சார்லஸ் தான் நம்பர் 3க்கு வந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ஓப்பனிங் பேட்டர். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷமர் ப்ரூக்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இது இல்லாமல் யானிக் கரியா அப்படின்ற ஒரு அற்புதமான லெக் ஸ்பின்னருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இதுவும் வெஸ்ட் இண்டீஸுடைய தோல்விகளுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. அடுத்த ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, அதுதான் சூப்பர் ஓவரில் பயங்கரமாக சொதப்பினது. ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிரான அந்த மேட்சில் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்ததே வந்து வெஸ்ட் இண்டீஸுடைய தோல்விக்கு காரணமாயிடுச்சு. சூப்பர் ஓவர்லேயும் அவங்க வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த மொமெண்டமாக அப்படியே டோட்டலாக லூஸ் பண்ணிட்டாங்க. ஜேசன் ஹோல்டர் பாலில் லோகன் வேன் பிக் பேட்டிங் பண்ணார், அவரே இந்த மேட்சை முடிச்சிட்டார். 3 பவுண்ட்ரி, 3 சிக்ஸஸ், டோட்டலாக அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸை ஸ்தம்பிக்க வச்சிட்டார். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸோடைய இந்த தோல்விக்கு. இன்னொரு முக்கியமான காரணம், வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய மேட்ச் வின்னரான ரோமன் பவல் இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் சரியாக விளையாடல. வெஸ்ட் இண்டீஸோடைய ஃபஸ்ட்டு 2 ஓப்பனிங் மேட்சஸில் ரோமன் பவல் எந்த ஒரு பொறுப்பே இல்லாமல் தான் விளையாடினார். யூஎஸ்ஏக்கு எதிரான மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கேட்ச் கொடுத்துட அவுட் ஆனார். இதே மாதிரி தான் நிக்கோலஸ் புரானும் முக்கியமான கட்டத்தில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த யூஎஸ்ஏ மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா 192 ரன்ஸ்க்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு 5 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நேபாளுக்கு எதிரான மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் கம்பேக்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அந்த மேட்ச்லையுமே ரோமன் பவல் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான கடைசி காரணம் இருக்குது, அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய ப்ரிப்பரேஷன். இந்த ஓடி வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ்க்காக வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுடைய ப்ரிப்பரேஷனும் ஸ்கெடியூலும் சரியாக அமலில் இருந்தால் தோணுது. ஏன்னா இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ்க்கு முன்னாடி யூஏஇ கூட வெஸ்ட் இண்டீஸ் டீம் விளாண்டாங்க. அப்போது அந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆளுங்க யாருமே இல்லை, ஒரு 6 பேர் தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு, கெயில் மேயர்ஸ், ஜேசன் போல்டர், ரோமன் பவல், ஆல்ஜெரி ஜோசப், ப்ரொமாரியஸ் ஷெப்பர்ட், அகேல் ஹுசேன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த மேட்சஸ்லேயே இல்லை. இது இல்லாமல் ஐபிஎல் முடிஞ்ச கையோட பயங்கரமான ஒரு லாங் பிரேக் இருந்தது. புது கோச் வேற வந்துட்டாரா, அந்த கெமிஸ்ட்ரி கூட ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போயிருக்கும். அதுக்கப்புறமா சரியான வார்ம்அப் மேட்ச் கூட அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டும் பண்ணவே இல்லை, இதுவும் ஒரு தோல்வி காரணமாயிடுச்சு. ஜிம்பாவே வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது, அந்த பிச்சே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் வார்ம்அப் மேட்ச் விளையாடாமல் போயிட்டாங்களா, இதுவும் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் தோத்த சில மேட்சஸில் அவங்க வந்து ஸ்டார்டிங்கே சரியாக அமையல, அந்த ஸ்டார்டிங்லேயே வெஸ்ட் இண்டீஸ் டீம் தோத்துட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ஏக்கு எதிராக 14 ரன்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு, நேபாளுக்கு எதிராக 55க்கு 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு, ஸ்காட்லாண்டுக்கு எதிராக 81க்கு 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு. இப்படி நியூ பால்லே வெஸ்ட் இண்டீஸ் சொதப்பும் போது அந்த தோல்விகளுக்கெல்லாம் அது காரணமாயிடுச்சு. ஸோ இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் முழுக்கவே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேயிங் 11 இல்லை. அதாவது இந்த ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 அப்படின்வாங்கல்ல, அது இல்லவே இல்லை. அங்கேயே வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து காலி ஆகிட்டாங்க. ஸோ முதல் தடவையாக வெஸ்ட் இண்டீஸ் இல்லாத ஓடி வேர்ல்டு கப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.